அப்போ கண்ணா கவனிங்க ஒரு கன செவ்வகத்தின் நீளம் 7.5 மீட்டர் அகலம் 3 மீட்டர் உயரம் 5 மீட்டர் எனில் அதன் மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பை காண்க நீங்க பாடுறா கண்ணா அந்த படத்தை கனசெவகம் இருக்கா நீளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க இது எல் கரெக்டா நீளம் 7.5 சென்டிமீட்டர் இது வந்து அகலம் பி பிரெத் அடுத்தது 3 மீட்டர் அடுத்து என்னது இது ஹைட் ஹெச் எவ்வளவு 5 மீட்டர் சோ நீங்க முத டேட்டா எழுதணும்னா எழுதிக்கோங்க ரைட்டா எல் ஈக்குவல் டு 7.5 மீட்டர் பி ஈக்குவல் டு 3 மீட்டர் ஹெச் ஈக்குவல் டு 5 மீட்டர் ரைட்டா அடுத்து என்ன கேட்றுக்கறாங்கன்றத பாருங்க என்னது கன செவ்வகத்தின் மொத்த பரப்பு ரைட்டா எதனோடது கன செவ்வகத்தின் கன செவ்வகத்தின் எழுதலனா கூட பரவாயில்லை மொத்த பரப்புன்னு மட்டும் எழுதி மொத்த பரப்பு அதுக்கு சூத்திரம் தெரியும் நான் சொல்லிக்க மொத்த பரப்புனா 6 பக்கமும் வரும் அப்ப எத்தனை செவ்வகம் இருக்குது 6 செவ்வகம் இருக்குது இப்போ உங்களுக்கு தெரியலனா கூட இங்க கொண்டு வந்தறலாம் எப்படினா LB BH புரியுதுங்களா LH இல்லடி HL னு கொண்டு வரோம் LB BH LH நான் சொல்லி இருக்கேன் ஷார்ட்கட் LB னு வெச்சுக்கோ L ஓட H B ஓட H மல்டிப்ளை பண்ணு அப்ப எத்தனை LB 2 LB எல்லாமே 2 2 LB + 2 BH + 2 LH அதை எப்படி எழுதிக்கலாம் 2 LB + 2 BH + 2 LH தெரிஞ்சவங்க டைரக்டா இந்த ஃபார்முலா எழுதினா போதும் 2 LB + BH + LH ஆக்சுவலா இதுதான் ஃபார்முலா இது என்னது சதுர அலகுகள் ரைட்டா மொத்த பரப்புன்றதுனால இப்ப இதை எழுதிட்டு இப்படி எழுதலாம் தப்பு கிடையாது ஆனா இதை எழுதினா போதுமானது இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்றது ரைட்டா படமும் அப்படிதான் புரிதலுக்காக கொடுத்துருக்குது இல்ல மிஸ் நான் டைரக்டா செய்யறேன்னா தாராளமா செய்யுங்க ஒன்னும் தப்பு கிடையாது அடுத்தது 2 எல் என்னது நமக்கு 7.5 பெருக்கல் பி என்னது அகலம் 3 அப்ப இது பிராக்கெட் போட்டு ரைட்டா பிளஸ் பி என்னது 3 ஹெச் என்னது 5 இதுக்கு பிராக்கெட் போட்டுக்கோங்க பிளஸ் ஹெச் என்னது எல் என்னது 7.5 ஹெச் என்னது நமக்கு இங்க 5 சரியாடா கண்ணா இந்த பிராக்கெட் போடாம கணக்கு செய்ய கூடாது இப்ப இங்க பராந்தசிஸ் போட்டதனால இங்க ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கணும் ரைட்டா இங்க அடைப்புக்குறி சாதா அடைப்புக்குறி போட்டுருக்கிறதுனால இங்க என்ன போட்டுக்கணும் இங்க சதுர அடைப்புக்குறி போட்டுக்கணும் இப்ப 2 நல்ல கவனி இது ரெண்டையும் பெருக்கணும் 5 15 மிச்சம் 1 7 3 21 21 கூட்டினோம்னா 22 எத்தனை ஸ்தானம் எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கிறோம் 1 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கிறோம் சரியாடாக்கண்ணா அடுத்தது பிளஸ் 3 5 15 ரைட்டா அடுத்தது பிளஸ் இதை பெருக்கணும் 5 5 25 மிச்சம் 2 இதெல்லாம் பென்சில்ல போட்டுக்கோ புரிதலுக்காக போடுறேன் இதெல்லாம் ஆக்சுவலா மனசுல நிறுத்திக்கிட்டு செய்யணும் 7 5 35 35 ரெண்டையும் கூட்டணும்னா 37 எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி குறிக்கணும் 1 இலக்கம் தள்ளி புள்ளி குறிக்கணும் சரியாடா கண்ணா இப்ப 2 பெருக்கல் இத கூட்டணும் இப்படி கூட்ட தெரியல அப்படின்றவங்க நீங்க போட்டு கூ 22.5 15.0 37.5 அஞ்சு அஞ்சையும் கூட்டினா 10 மிச்சம் என்னது 1 ரைட்டுங்களா அப்ப இங்க என்ன வரும் 3 1 2 கூட்டினா 3 3 5 கூட்டினா 8 8 2 கூட்டினா 10 10 5 கூட்டினா 15 மிச்சம் 1 1 2 கூட்டினா 3 3 1 கூட்டினா 4 4 3 கூட்டினா 7 ரைட்டா இப்ப 75.0 பூஜ்யம் தேவையா தேவையில்லை ஏன்னா புள்ளி பூஜ்யம்னா இந்த பூஜ்யம் தேவையில்லை அப்ப 75 2 பெருக்கல் 75 என்னது 2 5 10 மிச்சம் 1 2 7 14 14 1 15 அப்ப இது என்னது சதுர மீட்டர்னு எழுதலாம் அல்லது மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம் ரைட்டடா கண்ணா சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர் இதுதான் ஆன்சர் 105 எதுக்கு மொத்த பரப்பு அடுத்து என்ன வேணும் பக்க பரப்பு அடுத்து என்னது பக்க பரப்பு
ரைட்டுங்களா. பக்க பரப்புனா எதை மட்டும் எடுத்தா போதும்னு சொன்னேன், இந்த ரெண்டு மட்டும் எடுத்தா போதும், எல்பியை விட்டுறணும். அதே மாதிரி தான் டூ பிஹெச் பிளஸ் டூ எல்ஹெச் இப்படி எழுதியும் செய்யலாம். இல்ல அப்படின்னா இதை கன்வெர்ட் பண்ணிக்கோ வேணும்னா. இது ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்குது அப்படின்றத பாருங்கதான், ரெண்டு ரெண்டு. அடுத்து என்ன பொதுவா இருக்குது, ஹெச்சு ஹெச்சு இருக்கா இல்லையா, சரியா. அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா ரெண்ட பொதுவா வெளியில எடுத்துக்கிறேன், சரியா. ரெண்டு ஹெச்சுன்னு எடுக்கலாம், எப்படி வேணாலும் இதை எடுக்கலாம். அதே மாதிரி இப்ப இதுல ரெண்ட பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா உள்ள என்ன மீதி இருக்கும், பியும் எல்லும், பி பிளஸ் எல். அடுத்து என்னது, இன்டு ஹெச். இப்படி எழுதலாம், இல்லாட்டி எப்படி எழுதிக்கலாம், டூ ஹெச்ச பொதுவா வெளியில எடுத்துக்கிட்டு இதுல என்ன மீதி எழுதலாம், பி பிளஸ் எல் இல்லாட்டி எல் பிளஸ் பி. இந்த ஹெச்சு முன்னாடியும் வரலாம் பின்னாடியும் வரலாம், உனக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்றதுக்கு எது எளிமையா இருக்கும் அப்படின்றத பாருங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஆக மொத்தத்துல ரெண்டும் ஹெச்சும் வெளியில வந்துடணும், பிராக்கெட்குள்ள எது மட்டும்தான் இருக்கணும், லென்த்தும் பிரெத்தும் மட்டும்தான் கூட்டுற மாதிரி இருக்கணும், நீளத்தையும் அகலத்தையும் கூட்டுற மாதிரிதான் இருக்கணும். இதுல பொதுவா இருக்கிறது ரெண்டும் எதுவும், இந்த ஹெச்சும். ஹெச்ன்றது என்னது, உயரம். வேணும்னா இங்க எழுதிக்கோங்க, இது என்னது உயரம், இது என்னது அகலம், இது என்னது நீளம். தெரிஞ்சிருக்கணும் லென்த் பிரெத்து ஹைட் எல்லாம் கொஞ்சம் அடிப்படையா கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியணும் நமக்கு, சரியா. இப்ப இங்க என்னது, ரெண்டு பெருக்கள் அகலம் எவ்வளவு இந்த இடத்துல, பி. நமக்கு மூணு, லென்த் எவ்வளவு, ஏழு புள்ளி அஞ்சு, நீளம் எவ்வளவு, ஏழு புள்ளி அஞ்சு, ஹெச் எவ்வளவு, உயரம் அஞ்சு. இங்க பெருக்கள் போடலாங்கன்னு பெருக்கள் போடாமே போடலாம். இப்ப நல்லா கவனிங்க, ரெண்டு பெருக்கள் இது ரெண்டையும் கூட்டுங்க எவ்வளவு வருது, பத்து புள்ளி அஞ்சு. எப்படி இருக்கா, மூணு புள்ளி பூஜ்ஜியம், ஏழு புள்ளி அஞ்சு, அப்ப பத்து புள்ளி அஞ்சு பெருக்கள் அஞ்சு. நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ரெண்டையும் அஞ்சையும் பெருக்கிக்கிறேன், ரைட்டா. இப்ப பத்து பெருக்கள் பத்து புள்ளி அஞ்சு, பத்தால பெருக்கிறோன்னா என்ன அர்த்தம், ஒரு ஜீரோ சேருதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம், பத்தால பெருக்குதுன்னா இருக்கிற நம்பர் அப்படியே எழுதி எத்தனை சேர்த்துக்கணும், ஒரு பூஜ்ஜியம் சேர்க்கணும். எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி இருக்குது, இங்க இருந்துதான் தொடங்கணும், ஒன்றாம் இலக்கத்துல இருந்தா தொடங்கணும், ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப இது போயிடுமா, அப்ப என்ன ஆன்சர், நூத்தி அஞ்சு மீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர மீட்டர், இது ஆன்சர். புரியுது அடகனா, இப்ப இதுல செஞ்சா வராதா மிஸ், தாராளமா செய்யலாம். இப்ப ரெண்டு பெருக்கள் எச்சு எவ்வளவு, அஞ்சு, ரைட்டா. அடுத்த என்ன, பிஏ எல்லையும் பிஏயும் கூட்டணும், மூணு கூட்டல் ஏழு புள்ளி அஞ்சு, வேற ஒண்ணும் கிடையாது. ரெண்டு அஞ்சு பத்து, பத்து பெருக்கள் பத்து புள்ளி அஞ்சு, வந்துருச்சா ஆன்சர், வந்துருச்சா வரலையா. அதனால இப்படியும் செய்யலாம், இப்படி செய்யலாம், இதுலயும் சப்ஸ்டியூட் பண்ணி செய்யணும், புரியுதுங்களா. நீங்க என்ன பண்ணலாம், இதுலயும் நீ சப்ஸ்டியூட் பண்ணி செய்யறதுனால செய்யலாம், அது உன்னுடைய வசதியை பொறுத்தது, உனக்கு எது வசதியோ அதை கரெக்டா செய். இதுலயும் அப்படிதான், இதுலயே நான் தனித்தனியா கண்டுபிடிச்சு கூட்டிக்கிறேன் மிஸ்னால கூட்டலாம். ஆனா எது ஈஸியா இருக்குது, எது டைம் சேவிங்னு பாக்கணும். கணக்கை பொறுத்த வரைக்கும் டைம் லிமிட் ரொம்ப முக்கியம், ஏன்னா அப்பதான் எல்லா கணக்கையும் செய்யணும். அது மாதிரி அக்யூரசி ரொம்ப முக்கியம், கணக்கை வந்து சரியா தப்பு இல்லாம செய்யணும், வேகமாவும் செய்யணும், அது ரொம்ப முக்கியம், சரியாடா கண்ணா, புரிஞ்சுதா, தேங்க்யூ.